ஒளிந்து போம். இவைகளெல்லாம் சம்பவிக்க முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இயேசு கிறிஸ்து இனிமேல் நடைபெறப்போகும் சம்பவங்களை முன்னறிவித்து அவை நிச்சயமாகவே நிறைவேறும் என்று உறுதி கூறுகிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று மிகவும் உறுதியாக கூறுகிறார். வானத்தையும் பூமியையும் விட இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நித்தியமானது, நிச்சயமானது. பூமியில் உள்ள அஸ்திபாரங்கள் மீது கட்டுவதை விட, வானத்தின் தூண்கள் மீது கட்டுவதை விட, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது கட்டுவது நிலைத்து நிற்கும். எல்லாம் அழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நிலைத்து நிற்கும். தேவனுடைய காலமே நல்ல காலம், தேவனுடைய வழியே நல்ல வழி. தேவனுடைய காரியங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவின் ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தமானது, ஆகையினால் அது மிகவும் நிச்சயமானது. யூத தேசம் அழியும் காலத்தை இயேசு கிறிஸ்து முன்னறிவிக்கிறார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று நிச்சயமாகவே கூறுகிறார். இப்போது ஜீவனோடு இருக்கிறவர்களில் சிலர் எருசலேம் அழிந்து போவதை தங்கள் கண்களால் காண்பார்கள். இந்த சத்தியம் புதுமையாக இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து இதை வலியுறுத்துவதற்காக மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று உறுதி கூறுகிறார். இயேசு கிறிஸ்து முன்னறிவித்திருக்கும் காரியங்கள் எல்லாம் மிகவும் விரைவில் சம்பவிக்கப் போகிறது. இவை இப்போதே வாசலுக்கு அருகே காத்திருக்கிறது. ஆயினும் இந்த காரியங்கள் சம்பவிக்கும் நாளையும் அந்த நாளிகையையும் பிதாவாகிய தேவனை தவிர வேறு ஒருவரும் அறிந்திருக்கவில்லை. நியாயத்தீர்ப்பு நாள் நிச்சயமாகவே உண்டு. நியாயத்தீர்ப்பின் வேளையும் நாளிகையும் நிச்சயமாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள் கர்த்தருடைய நாளாகும். இந்த நாளும் நாளிகையும் மிகவும் ரகசியமானது. ஒரு மனுஷனுக்கும் இது அறிவிக்கப்படவில்லை. ஒருவன் இந்த பூமியில் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் கர்த்தருடைய நாளையும் நாளிகையையும் அவனுடைய ஞானத்தினால் கண்டுபிடிக்க முடியாது. வேறு எந்த மாய்மாலத்தினாலும் வல்லமையினாலும் இதை கண்டுபிடிப்பதற்கு வழியில்லை. பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமே கர்த்தருடைய நாளும் அந்த நாளிகையும் தெரிந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளை நாம் அறியாதிருக்கிறபடியினால் நாம் மிகவும் விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து கவனமாக ஜீவித்தால் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். கவனக்குறைவாக ஜீவித்தால் மரணம் உண்டாகும். ஆகையினால் இந்த சம்பவம் நமக்கு எச்சரிப்பாக கூறப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது. இந்த சம்பவங்கள் நடைபெறும்போது பூமியில் இருக்கும் சந்ததியை குறிக்கும். இவையெல்லாம் ஒரே சந்ததியில் தொடர்ச்சியாக நடைபெறும் என்று தெரிகிறது. ஒளிந்துபோம் என்னும் இந்த வார்த்தைக்கு இரண்டு விதமாக கருத்து கூறுகிறார்கள். ஒன்று, இந்த வானமும் பூமியும் முற்றிலுமாக ஒளிந்து போகும். மற்றொரு வியாக்கியானம், இந்த வசனமும் பூமியும் மாற்றமடையும் அல்லது புதுப்பிக்கப்படும். இதற்கு இவர்கள் கூறும் காரணங்கள் என்னவெனில், வானமும் பூமியும் நித்தியமானவை, அவை மாற்றமடையும், அக்கினியினால் புடமிடப்படும், இந்த பூமி புதுப்பிக்கப்படும். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எப்போது என்பது எந்த மனுஷனுக்கும் தெரியாது, தேவ தூதருக்கும் தெரியாது, இயேசு கிறிஸ்துவிற்குமே தெரியாது. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா மட்டுமே அறிவார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இந்த நாளில் இருக்கும் என்று சிலர் ஒரு குறிப்பிட்ட நாளை கணிக்கிறார்கள். இதற்கு வேத வசனங்களின் அடிப்படையில் எந்தவித ஆதாரமும் இல்லை.